ஃப்ரெண்ட்ஸ், இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க, 8th பாஸ் பண்ணவங்கலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 20,600 வந்து உங்களுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாமல் படிகள்லாம் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவும் கிடையாது. ஸோ தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அருள்மிகு நரசுவாமி சுவாமி திருக்கோயில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்திலருந்து வந்திருக்கு. எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2 அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து போஸ்டிங்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அர்ச்சகர் பயிற்சிக்கு வந்து விடுதி காப்பாளர், அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர், சமையலர் கேட்டகரி, தூய்மை பணியாளர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு. இந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கணும். இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட பெயர்லேருந்து தந்தை பேர், பிறந்த தேதி, வயது, முகவரி, இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் பேக்ஸிலே நீங்கள் வந்து இணைக்கணும். ஜெராக்ஸில் வந்து உங்களோட சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பேக்ஸிலே இணைச்சி நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பாருங்கள் இன்னொரு அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து மேலே கொடுத்துருக்காங்க. இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அர்ச்சகர் பயிற்சிக்கு வந்து தமிழ் ஆசிரியர் மற்றும் ஆகம ஆசிரியருக்கான நியமனத்துக்கான விண்ணப்ப படிவம்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்ரஸ்லாம் இணைச்சி இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரினே இங்கே கொடுத்துருக்காங்க, நாமக்கல் அட்ரஸ்ஸு. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா 30 ஆகஸ்ட்டுக்குள்ளார் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ வயது வரம்பு வந்து குறைந்தபட்சம் 18 வயசு வந்து இருக்கணும், அதிகபட்சமாக 45 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்து சமயத்தை சார்ந்தவராக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தூய்மை பணியாளர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 11,600லேருந்து 36,800 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போது இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சமையலர் கேட்டகரியிலே வந்து 1-2 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் உணவு தயாரிக்க வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள், விடுதி காப்பாளருக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. விடுதியில் வந்து நீங்கள் இருக்கணும்னா அதுக்கான அலுவலக உதவியாளர் போஸ்டிங்க்கு வந்து 8th வந்து பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பள்ளிகளுக்கு வந்து நீங்கள் அலுவலக உதவியாளராக இருக்கும்னா அதுக்கு வந்து பாருங்கள் 8th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. விடுதி காப்பாளருக்கு வந்து பாருங்கள் 20,600லேருந்து 65,500 வரைக்கும் சேலரி இருக்கும். இதுக்கு வந்து பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆகம ஆசிரியர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள், நீங்கள் ஏதோ ஒரு வேத ஆகம பாடசாலையில் வந்து வைணவம், வைகானசம் இந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து குறைந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டுகள் வந்து உங்களுக்கு வந்து பணி அனுபவம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் தமிழ் ஆசிரியருக்கு உங்களுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் வந்து முதுகலை பட்டம் வந்து நீங்கள் பிடி இல்லைனா பிஎட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏதேனும் மேல்நிலை பள்ளியில் வந்து பாருங்கள் 5 ஆண்டு குறையாமல் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்த வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்கும், எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ டேரெக்டாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வச்சு தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது. ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்குவாங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்பு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.